வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன ரெசிபி செய்து பார்க்க போறோம்னா சுவையான மட்டன் சுக்கா ரெசிபி தான், அதுவும் ஹோட்டல் ஸ்டைல்ல. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்கிற பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க நாம இப்போ மட்டன் சுக்கா எப்படி செய்யலாங்கறத பார்க்கலாம். இப்போ மட்டன் சுக்கா ரெசிபி செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பாத்துக்கலாம். ஒரு கிலோ மட்டன் வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். அரை டேபிள் ஸ்பூன் மஞ்சள் பொடி, 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாய் பொடி, 1/2 டேபிள் ஸ்பூன் மல்லி பொடி, இஞ்சி பூண்டு பேஸ்ட், பிழிஞ்சி வச்ச பாதி எலுமிச்சப்பழ சாறு, கருவேப்பிலை தேவையான அளவு, ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம், 2 டேபிள் ஸ்பூன் மல்லி, 1 டேபிள் ஸ்பூன் பெருஞ்சீரகம், 1/2 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், 1 டேபிள் ஸ்பூன் பெப்பர், ஒரு தக்கோலம், சின்ன துண்டு பட்டை, ஒரு பிரியாணி இலை, நெய் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு. மட்டன் சுக்கா பண்றதுக்கு முதல்ல மட்டனை நம்ம மேரினேட் பண்ணி குக்கர்ல வேக வைக்க போறோம். அதுக்காக நம்ம இப்போ இந்த மட்டன்ல மஞ்சள் பொடி 1/2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். அடுத்ததா தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அடுத்ததா பிழிஞ்சி வச்ச எலுமிச்சை சாறை சேர்த்துக்கலாம். நல்லா mix பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்ததா இத குக்கர்ல வச்சி வேக வச்சிரலாம். அடுத்ததா தண்ணி சேர்த்து நம்ம இப்போ ஒரு 7 ல இருந்து 8 விசில் வரைக்கும் வச்சி வேக வச்சி எடுத்துக்கலாம். இப்போ குக்கரை அடுப்புல வச்சிக்கலாம். மசாலா எல்லாம் வறுத்தெடுக்கிறதுக்கு பேன் அடுப்புல வச்சிட்டோம். இப்போ பேன் எல்லாம் காஞ்சிடுச்சு. இப்போ மசாலா எல்லாம் நம்ம வறுத்தெடுத்துக்கலாம். அதுக்காக நான் மல்லி, பெப்பர், பிரியாணி இலை, தக்கோலம், பெருஞ்சீரகம், பட்டை இதெல்லாம் சேர்த்து நம்ம வறுத்து அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இந்த மசாலா எல்லாம் நம்ம வறுக்க வறுக்க ரொம்ப வாசனையா இருக்கு. இப்போ மசாலா எல்லாம் நல்லா வறுத்து எடுத்துட்டோம். இத நம்ம மிக்ஸில வச்சி அரைச்சி எடுத்துக்கலாம். எட்டு விசில் ஆயிடுச்சு. இப்போ மட்டன் நல்லா வெந்திருக்கும். இந்த டைம்ல நாம குக்கரை இறக்கி வச்சுக்கலாம். இப்போ மட்டன் சுக்கா பண்றதுக்கு அடுப்புல பேன் வச்சிருக்கோம். பேன் நல்லா காஞ்சிருச்சு. இந்த டைம்ல நம்ம ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததா இஞ்சி பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பச்சை வாசனை போறது வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். பச்சை வாசனை போயிடுச்சு. இந்த டைம்ல நம்ம நறுக்கி வச்சிருக்க வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயத்தையும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ வெங்காயம் லைட்டா வதங்கிடுச்சு. இந்த டைம்ல நம்ம மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் மிளகாய் பொடி சேர்த்துக்கலாம். அடுத்ததா நம்ம வறுத்து பொடிச்சு வச்சிருக்க மசாலாவை சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கிளறி விட்டுக்கலாம். நல்லா பச்சை வாசனை போறது வரைக்கும் கொஞ்சம் கிளறணும். இப்போ பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு. இந்த டைம்ல நம்ம மட்டன் வேக வச்ச தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம்.
அடுத்ததா நாம இப்போ மசாலால உப்பு சேர்த்துக்கலாம். ஏற்கனவே நம்ம மட்டனை வேக வைக்கும் போது உப்பு சேர்த்திருக்கோம். நம்ம அதுக்கேத்த மாதிரி இதுலயும் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ கொதிச்சிடுச்சு. இந்த டைம்ல நம்ம வேக வச்சு எடுத்துர்க்க மட்டனை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா mix பண்ணி விட்டு இது நல்லா இன்னும் நல்லா வத்தி வரணும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ நம்மளோட மட்டன் சுக்கா ரெடி ஆயிட்டு இருக்கு. பாருங்க நல்லா வத்தி வந்திருக்கு. இந்த மாதிரி ட்ரையா வரணும். இப்போ நம்ம இந்த ஸ்டேஜ்ல ghee ஆட் பண்ணிக்கலாம். 2 டீஸ்பூன் ghee நம்ம இப்போ ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளோட மட்டன் சுக்கா ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்ப சுவையாவும் ரொம்ப வாசனையாவும் இருக்கு. இந்த மாதிரி உங்க வீட்லயே ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா எங்களுக்கு நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல உங்க கருத்துக்களை பதிவு பண்ணுங்க.